everyone loves me jamma oda episode number 6 தான் பார்க்க போறோம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து subscribe பண்ணிக்கோங்க so please தயவு செஞ்சு subscribe மட்டும் பண்ணிக்கோங்க so இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் விளையாடுற கேமிங் சென்டர்ல ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு ஹீரோயின் ஹீரோ மேல இருந்த கடுப்பு எல்லாத்தையுமே கேம் விளையாடித்தோ வந்துட்டு கடுப்புல வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை நான் என்ன பண்றது அதுக்கு என்னுடைய வந்துட்டு டிசைனை ஹீரோ பார்க்க கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல கேம் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க ரொம்ப அக்ரெசிவா கேம் விளையாடி நம்ம ஹீரோயின் தான் ஜெயிக்கிறாங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் யாரா என்னோட ஆப்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆப்போசிட்ல இருக்கவங்க கொஞ்சம் வந்துட்டு மண்டை காமி அப்படின்னு சொல்ல அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் கூட ஆப்போனண்டா இதற்கு கேம் விளையாடிட்டு இருந்திருக்காம போல இருக்கு சோ இப்ப வந்துட்டு ஹீரோயினுடைய கேமிங் ஸ்கில்ல பாத்துட்டேன் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்னமா இவ்வளவு அக்ரெசிவா விளையாடுற இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு தான் அப்படின்னு விளையாடுறது தெரிஞ்சிருந்தா நாங்க கொஞ்சம் ஸ்லோவா விளையாடி இருப்போம்லன்னு சொல்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பொண்ணு தானா ஸ்லோவா விளையாடுவீங்களா நாங்களும் நல்லா சூப்பரா தான் விளையாடுவோம்னு சொல்ல ஹீரோயின் இப்ப கோவத்துல கத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இன்னொரு ரவுண்ட் வேணா போலாமா கண்டிப்பா வந்துட்டு அப்பயும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்காங்க பாருங்க இது நம்ம ஹீரோ பாக்குறப்பல இவ்வளவு ரொம்ப அமைதியான பொண்ணு இவ்வளவு கோவமா கத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இல்ல இல்ல நாங்க கேம் எல்லாம் விளையாடுறதுக்கு தயாரா இல்ல எங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு எங்களுக்கு மட்டும் நாங்க என்ன வெட்டி ஆபீஸ்னா எனக்கும் தான் வேலை இருக்குது வாடி நம்ம படம் பார்க்க போலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட டேய் அந்த பொண்ணுடைய டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த பொண்ணுடைய டிசைன்ஸ் நம்மளுடைய கேரக்டர்ல வச்சுக்கலாம்ல அந்த பொண்ணை நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம்லன்னு சொல்ல ஹீரோ இல்லடா ஆல்ரெடி வந்துட்டு டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல ஆள் எடுத்தாச்சு சோ இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போயிட இப்போ நம்ம ஹீரோயின் ஆன்லைன்ல மறுபடியும் நம்ம ஹீரோவை கேம் விளையாடுறதுக்காக கூப்பிடுறாங்க ஹீரோ ஆப்போசிட்ல இருந்து ஹோ நான் ஃப்ரீயா தான் இருக்க கண்டிப்பா கேம் விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க ஹீரோயின் இந்த தடவை ரொம்ப அக்ரெசிவா மறுபடியும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க ஹீரோ அதை நோட் பண்றான் ஆக்சுவலி கேம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ஷூட் பண்ணுவான் அது வேற ஒரு டீம்ல தான் போயிட்டு அந்த ஷூட்டோடைய புல்லட் படணும் ஆனா நம்ம ஹீரோயின் மேல பட்டு ஹீரோயின் ஒரு பாக்ஸ்ல போய் விழுற மாதிரி காமிக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப ஹீரோயின் டே உன்னுடைய டீம்ல இருக்கவங்களே நீ இந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோவை கேம்லேயே திட்டுறாங்க பாருங்க இது நம்ம ஹீரோவுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் ஆன்லைன்ல அதாவது வந்துட்டு இந்த கேமிங் சென்டர்ல கேம் விளையாண்டப்ப ஹீரோ கிட்ட கத்தி பேசினாங்க இல்லையா அதே மாதிரியே இருக்கு லைட்டா இப்ப ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது என்னடா இது மறுபடியும் நமக்கு டவுட் வருது ஒருவேளை ஹீரோயினும் அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு ஒன்னா இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க இப்ப ஹீரோ கேம் விளையாடிக்கிட்டே என்ன பண்ணா அந்த கேமிங்லயே ஹீரோயின் கிட்ட ஒரு ஹார்ட்டின் சிம்பிளை காமிக்க ஹீரோயின் என்னடா இது எனக்கு ஹார்ட்டின் சிம்பிள் எல்லாம் காமிக்கிறேன்னு சொல்ல ஒன்னும் இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை ஜெயிக்க வைக்கிறான் அந்த ஆன்லைன் கேம்ல இதை பார்த்த நம்ம ஹீரோயின் என்னடா என்ன போய் ஆன்லைன்ல ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி கேட்க ஹீரோ அதுக்குமே ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சு மழுப்பிடுறான் இப்ப நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ரெண்டானே என் ஃப்ரெண்டு கூட கேம் விளையாடிட்டு இருந்தேன் அவன் தானாவே என்ன ஜெயிக்க வைக்கிறான் ஹார்ட்டின் சிம்பிள் எல்லாம் போடுறான் திருதுப்புனு அவனுடைய கேரக்டரே சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ரூம்மேட் கிட்ட சொல்ல ரூம்மேட் பொண்ணா இங்க பாரு நீ ஹீரோ வந்துட்டு உன்னோட கிரஷ் தான் யாரு இல்லைன்னு சொன்னா அவனுக்கு ஒன்னும் சுத்தமா பிடிக்கல பேசாம இந்த பையன் அழகா இருந்தா இந்த பையனை கரெக்ட் பண்ணிக்கோ வேண்டின்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் முடியாது என்னைக்குமே எனக்கு என்னுடைய கிரஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க இப்ப அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல உட்காந்து ஒரு பையன் கேம் விளையாடிட்டு இருக்கான் இந்த பையனை கேம் பையனே கூப்பிடுவோம் இந்த பையன் கேம் விளையாடுறது சரியில்லைன்னு ஹீரோயின் போய் உட்காந்துக்கிட்டே அவனை ஷூட் பண்ணு இவனை ஷூட் பண்ணுன்னு உட்காந்து இவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க இதை நம்ம ஹீரோ பாக்குறாப்ல என்னடா இது ஒரு நாள் வந்துட்டு இவ கிட்ட கேட்டோம் உனக்கு ஷூட்டிங் கேம் எல்லாம் பிடிக்குமானு ஆனா எனக்கு ஷூட்டிங் கேம் எல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு இவன் சொன்னா இல்லையே அப்புறம் எப்படி உட்காந்து இவ ஷூட்டிங் கேம் விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஐடியை பார்க்க அதுல அந்த கேம் பையனுடைய ஐடி தான் இருக்கு ஆனா நம்ம ஹீரோ அது ஹீரோயினுடைய ஐடின்னு தப்பா நினைச்சுக்கு இப்ப அந்த கேம் பையன் ஹீரோவை வயன் கேம் விளையாடலான்னு கேட்க ஹீரோ இல்ல இல்ல நான் கம்மி ரேங்க் இருக்கவங்க கூட எல்லாம் கேம் எல்லாம் விளையாட மாட்டேன் நோஸ் கட்டு பண்ணு போயிட ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ தன்னோட டிபார்ட்மெண்ட்ல தன்னை சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு கடுப்புல ஹீரோவை பார்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போலான்னு போவேன் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு உன்னுடைய டெய்னிங் கேமிங் டிசைன் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன நீ உன்னோட டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துக்கவும் இல்லை என்னுடைய வந்துட்டு கேரக்டர் உன்னுடைய ப்ராஜெக்ட்க்கு நீ யூஸ் பண்ணவும் இல்லை அப்புறம் எதுக்கு இந்த பாராட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்புறாங்க ஆனா அவங்களுக்குமே லைட்டா சந்தோஷமா இருக்கு இப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய கிரஷ் என்ன பாராட்டி இருக்காண்டி எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கேன் பேசாம நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் என்னன்னா ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே போயிட்டாங்க வேலையை முடிச்சுட்டு ஆனா ஹீரோவுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க யாருமே இன்னும் ஒர்க்கை முடிச்சுட்டு போல பேசாம நான் எல்லாருக்குமே போயிட்டு சாப்பாடு கொடுக்குற சாக்கில என்னுடைய கிரஷ் போய் பார்த்து இன்னும் கொஞ்சம் நான் நல்ல பேர் வாங்க போறேன் என்னடி இந்த ஐடியா சூப்பரா இருக்கான்னு கேட்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் சீக்கிரம் சீக்கிரம் என்ன என் கையில இருக்க காசுலாம் நான் கொடுக்குறேன் ஹீரோடைய டீம்ல இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து விட ஹீரோயினுமே ஆபீஸ்க்கு வராங்க அப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வரப்போற பார்ட்டியில இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ இல்ல என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் இருப்பேன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அவங்களுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது இப்ப ரோட்டுக்கு வர அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கோம் இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது ஆக்சுவலி அது ஹீரோவே கிடையாது வேற யாரும் ஒரு கப்பல்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு பாக்குற கப்பல்ஸ் எல்லாம் ஹீரோ மாதிரி தெரியுது அவ்வளவுதான் இப்ப ஹீரோயின் ரூமுக்கு வந்து அவங்க மட்டும் வந்து படுத்துக்கிறாங்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு என்னடி சாப்பாடு கொடுத்தியா உன் கிரஷ் இம்ப்ரெஸ் பண்ணியான்னு கேட்க ஹீரோயின் அழுதுகிட்டே இல்லடி அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அது அவனோட வாயாலே ஒரு பொண்ணு
கிட்ட சொல்றதை நான் கேட்டிருக்கேன்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுது தீக்குறாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இப்போ அவங்களுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்லையும் பிஸியாக இருக்கிறாங்க, ஆன்லைனில் கேமும் விளையாடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ புது கேம் தயாரிக்கிறதுல அவனுமே பிஸியாக இருக்கான். இப்படியே ஒரு 3 போயிடுது. இப்போ ஹீரோயினுடைய ஆஃபீஸ் மேட் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு தீம் பார்ட்டி நடக்க போது அந்த தீம் பார்ட்டிக்கு நீயும் வாயன்னு சொல்ல ஹீரோயின் இல்லை நான் வரலன்றாங்க. பிகாஸ் என்ன ஹீரோவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, கண்டிப்பாக அந்த தீம் பார்ட்டிக்கு யாராவது ஒருத்தவங்கள கூட கூட்டிகிட்டு வரலாம். அப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டானா அதை பார்க்குற சக்தி நமக்கு இல்லைன்னு ஹீரோயின் அவங்க ஆஃபீஸ் மேட் கிட்ட இல்லை நான் தீம் பார்ட்டிக்கு வரலன்னு சொல்ல என்னடி சொல்கிற ப்ளீஸ் டி வாடி வாடின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் மட்டும் ஹீரோயினை எப்படி எப்படியோ கெஞ்ச ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ அந்த தீம் பார்ட்டியில் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இப்படி தான் செமையாக ஜாலியாக இருக்கும் போல இருக்கு. ஸோ இப்போ ஹீரோயின் அந்த தீம் பார்ட்டிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஹீரோயினுடைய கொலீக்ஸ் நிறைய பேர் அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சோகமாக இருக்கிறத ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டேன் நானும் கொஞ்ச நாள் கவனிக்கிறேன் நீ ஏன் ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்ன உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாரும் நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா தீம் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்க ஹீரோடைய ஃப்ரெண்டா என்னது கேர்ள் ஃப்ரெண்டா எனக்குமே இன்னும் யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ப்ளஸ் ஹீரோவுக்கும் யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையேன்னு சொல்ல ஹீரோயின் பொய் சொல்லாத ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னதை நான் இப்போ வந்துட்டு பார்த்தேன்னு சொல்ல ஐயோ ஒரு பொண்ணு தாங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரா இல்லை பேச வரானா ஹீரோ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி தான் தனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுவான் அவன் யாரையும் டேட்டு கூட பண்ணதில்லைன்னு சொல்ல இதை கிட்ட நம்ம ஹீரோயின் சந்தோஷமாயிட்டாங்க. தீம் பார்த்திங்க நீ என்ன தீம் ட்ரெஸ் போட போறேன்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்க நம்ம ஹீரோயினா ஹீரோ என்ன தீம் ட்ரெஸ் போட போறான் அப்படின்னு கேட்க அவனா கோல்டு கலர் ட்ரெஸ் போட போறான் கோல்டு மாஸ்க் போட போறான்னு சொல்ல ஆக்சுவலி அந்த தீம் பார்ட்டிக்கு எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் வருவாங்க போல இருக்கு, ஒருத்தருடைய முகம் இன்னொருத்தவருக்கு தெரியாது. இப்போ ஹீரோயின் அந்த தீம் பார்ட்டியில தான் காமிக்கிறாங்க. தீம் பார்ட்டியில ஹீரோயின் அழகா ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து பார்க்க அந்த இடத்துல பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட பிளாக் கலர் மாஸ்க் போட்ட ஒரு பையனை பாக்குறாங்க. இது பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கேன் ஆனா கோல்டு கலர் மாஸ்க் இல்லையேன்னு பக்கத்துல ஒரு பையனை பார்க்க அங்க ஒரு பையன் வந்துட்டு கோல்டு கலர் மாஸ்க்ல நின்றுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல ஹீரோயினுடைய ஆஃபீஸ் மேட் இந்த மாதிரி ட்ரூத் ஆர் டேர் கேம் மாதிரி ஒன்னு வைக்கிறாங்க. அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க, ஆனா நம்ம ஹீரோயினும் அந்த கோல்டு மாஸ்க் போட்ட பையனும் வந்து பாத்தீங்கன்னா தோத்துடுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஸ்டேஜ்ல கூப்பிட்டு உங்களுக்கு நாங்க டேர் கொடுக்க போறோம் நீங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினா ஐயோ நம்ம கிருஷ்ண நம்ம கிஸ் பண்ண போறோம் செம்ம ஹாப்பியா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய மாஸ்க் கழட்டுறாங்க. பாருங்க ஆப்போசிட்ல இருக்க பையனும் மாஸ்க் கழட்டுறான். பார்த்தா அந்த கேம் விளையாண்ட பையன் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்னடா இவன் வந்துட்டு கோல்டு கலர் மாஸ்க்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கு அப்ப நம்மால் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சுத்தி சுத்தி பார்க்க அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பையன் ஒயிட் மாஸ்க் தான் போட்டுட்டு இருந்திருப்பான். மூஞ்சு கழுவு போன இடத்துல நம்ம ஹீரோடைய கோல்டு மாஸ்க் பார்த்துட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கோல்டு மாஸ்க் இருக்கு இது தரியான்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பான். ஹீரோவும் அவனுக்கு கோல்டு மாஸ்க் கொடுத்துட்டு ஒயிட் மாஸ்க் அவன் போட்டிருப்பான். இப்போ வந்துட்டு எல்லாரும் கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த கேம் பையன் இல்லை இல்லை இதெல்லாம் சரி வட்டு வராது அதெல்லாம் கிஸ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே கிஸ் பண்ண வேணாம் மூக்கு மூக்கு ஒரு 30 நீங்கள் டச் பண்ணிட்டு இருக்கணும் அதை அட்லீஸ்ட் அதையாவது பண்ணணும்னு ஹீரோயினுடைய ஆஃபீஸ் மேட்ஸ் அல்ல அவ்வளோதான். இப்போ அந்த பையன் வேற வழியே இல்லாமல் ஹீரோயினுடைய மூக்கு டச் பண்ணலான்னு வர ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. பின்னாடி நகர்றாங்க பாருங்க ஹீரோ டக்குன்னு ஒரு நிமிஷம் நிறுத்துங்க நான் இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஸ்டேஜ் ஏறி வர ஹீரோயின் இவ்வளோ பக்கத்தில் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. பின்னாடி இருக்கவங்கெல்லாம் என்னடி நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்தில் தான் வந்திருப்பான். ஆனால் ஹீரோயின் கிட்ட எதுவுமே பண்ணலை. அந்த கேம் விளையாடுற பையன் கிட்ட போயிட்டு மூக்கி மூக்கி டச் பண்ணிட்டு இருக்க அந்த பையனா என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவனுடைய ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட ஆனால் ஹீரோயினுக்கு அப்படி ஒரு ஷாக்கு தன்னோட க்ரஷ் கிட்ட தான் இது வரைக்கும் பல்ப் தான் வாங்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் டைமாக தன்னோட க்ரஷ் தனக்கு ஹெல்ப் பண்ணிட்டானேன்னு ரூமில் போய் படுத்துக்கிட்டு உருண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆஃபீஸ் மேட் வந்து ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் சரக்கடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் ஹேங் ஓவர் ஜூஸ் இப்போ தாண்டி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் என்ன ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் சரக்கடிச்சிருக்காங்களா அப்போ ஹீரோ கண்டிப்பாக சரக்கடிச்சிருப்பானே நம்ம ஆளுக்கு போயிட்டு நம்ம ஹேங் ஓவர் ஜூஸை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஹேங் ஓவர் ஜூஸை எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட ஓடி வர அப்போ அந்த கேம் பையனும் நம்ம ஹீரோவும் செம்ம சரக்கில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேம் பையன் ஹீரோயின் கிட்ட நீ எவ்வளோ அழகாக கேம் விளையாடுற தெரியுமா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஐ லவ்யூன்னு சொல்ல வர டக்குன்னு நம்ம ஹீரோ வாயை பற்றி அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டுறோம். ஆப்போசிட்ல இருக்கிறது ஹீரோயினா என்னன்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதா தெரியலன்னு தெரியல. ஆனால் செம்ம சரக்கில் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வரா ஹீரோயினும் இவ்வளோ க்ளோஸ் அப்ல நம்ம ஹீரோ பார்க்க ஹீரோ கிஸ் பண்ண மாதிரி பக்கத்தில் வந்து டக்குன்னு கீழே விழுந்துறான். ஹீரோயின் கூட சேர்த்துக்கிட்டு தான் கீழே விழுகுறான். ஆனால் கீழே விழுந்த கேப்பில் கூட ஹீரோயின் ஹீரோவை க்ளோஸ் பண்ணல பார்த்ததுல உடனே ஹீரோக்கு கிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அஞ்சலி எந்திரி அஞ்சலி எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு ஹீரோவை எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஹீரோ அவனுடைய ரூம்லேருந்து எந்திரிக்கிறான். ஐயோ இதுக்கு தான் நான் சரக்கே அடிக்கக்கூடாதுன்னு தலையிலேருந்து கையை வச்சுக்கிட்டு தலை டைலாக்லாம் சொல்லிக்கிட்டு எந்திரிக்க ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏன்னா அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அந்த பொண்ணு தான் நேற்று நீ ஃபுல் சரக்கில் இருந்தால் உன்னை ரூமுக்கு கூப்பிட்டு வந்தால் தெரியுமா அப்படின்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் ஹீரோவை ரூமில் கொண்டாந்து விட்டுட்டு ஹேங் ஓவர் ஜூஸை ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்டே கொடுக்க ஹீரோ ஃப்ரெண்டா அதை ஹீரோக்கு கொடுக்கணும்னு நினச்சிருப்பான்.
ஆனா ஹீரோ வேணான்னு சொன்னதால அவன் அதை குடிச்சிட்டு தூங்கியிருப்பான். ஆனா ஹீரோக்கு இது எதுவுமே ஞாபகமே இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணி பார்ட்டில இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ ஆன்லைன்ல கேம் விளையாடிக்கிட்டே இருக்கக்குள்ள எத்தனை நாள் தான் உன்னோட கிரஷ்க்கு பிடிச்சது நீ பண்ணிட்டு இருப்ப, பேசாமனுடைய கிரஷ்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணிட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆன்லைன்லேயே ஹீரோனுக்கு அட்வைஸ் கொடுக்க, ஹீரோயின் இது செட் ஆகுமான்னு கேட்க, ஹீரோ ஹா நீ வந்துட்டு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணாதானே அவனோட மனசுலயும் என்ன இருக்கு ஏது இருக்குன்றது புரிஞ்சுக்கொத்து முடியும், அதனால பேசாம நீ ப்ரப்போஸ் தான் பண்ணிடன்னு சொல்ல, ஹீரோயினும் தன்னோட கிராஜுவேஷன் டே வரப்போது அன்னைக்கே நம்ம ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவும் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏண்டா அந்த ஆன்லைன் பண்ண உனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் ஏண்டா அவங்க கிருஷிக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண சொன்னேன்னு சொல்ல, இல்லடா இத்தனை நாளைக்கு அதாவது இத்தனை நாள் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஹெல்ப் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அந்த பையன் எப்படியும் அக்செப்ட் பண்ண மாட்டான், இந்த பொண்ணு எப்படியும் ப்ரப்போஸும் பண்ண மாட்டாடா பயத்துல, நான் அந்த அளவுக்கு பயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் இப்போ அவங்களோட ஹாஸ்டலுக்கு போலான்னு வரக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்போ வழியில ரெண்டு கப்பிள்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் சீக்கிரமா நமக்கும் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும், நம்ம கிருஷிக்கிட்ட நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு யோசிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த கிராஜுவேஷன் டேவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இன்னைக்கு தான் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் ஒன்று வருது, ஒரு பொண்ணு தான் ஹீரோயின் கிட்ட என்னோட ஐடியை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் கேம் விளையாடணும், உன்னோட ஐடி கூட உன்னோட ஐடியில நீ நிறைய கேம்லாம் வச்சிருக்கலன்னு கேட்க, ஹீரோயின் அவங்க ஏஞ்சலின்ற ஐடியை அந்த ஒரு பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நல்லா லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டு காலேஜுக்கும் வராங்க. வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஹீரோ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கேட்டேன், ஹீரோ கூட நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, ஹீரோக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பிடிக்கும் கொஞ்சம் எனக்கு சொல்கிறீங்களா, நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் அடிப்பாவி எனக்கே எதிரான இருக்கியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டேன். ஹீரோக்கு ரொம்ப ரூடான பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு சொல்ல, என்ன ரூடான பொண்ணுங்களா, அப்போ நீங்கள் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துட்டு இருந்திருக்கீங்களே நான் பார்த்துருக்கனேன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட ஐயோ இங்கே பாருமா என்னோட விஷயம் வேலை விஷயம், நான் வேலை வந்துட்டு அவங்கிட்ட நடக்கணும், நான் அவனோட டீம்ல சேர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பையன் கிட்ட நான் ரொம்ப வந்துட்டு ஸ்வீட்டா நடந்துட்டு இருக்கேன், ஆனா அதுக்காக அந்த பையனுக்கு ஸ்வீட்டான பொண்ணுங்களாம் பிடிக்காது ரூடான பொண்ணுங்களை தான் பிடிக்கும், நீயும் அப்படியே நடந்துக்கோ ஓகேவா அப்படின்னு ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே, நான் வந்துட்டு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்டட் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். ஆனா ஹீரோ பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம அங்கிருந்து கிளம்பிட அந்த பொண்ணு மண்டை மண்டை ஆட்டிக்கிட்டே இருக்க, ஹீரோயினுடைய கிராஜுவேஷன் டேவையும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிராஜுவேஷன் எல்லாம் வாங்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் நல்ல வேலை கிராஜுவேஷன் வாங்கியாச்சு, எப்படியாவது நம்ம ஆள் கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்க, ஹீரோவுடைய ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட டே அந்த ஏஞ்சலின்ற பொண்ணு திடுதுப்புன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு புது பையன் கூட கேம் விளையாடிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ டக்குன்னு போனை வாங்கி ஆன்லைன்ல பார்க்க, ஆன்லைன்ல நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணா அதாவது அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்க பொண்ணு வேற யாரோ ஹீரோயினுடைய ஐடி யூஸ் பண்ணது, ஆனா நம்ம ஹீரோ என்ன நீ அந்த பையனை தான் உனக்கு பிடிச்சிருக்கான், இந்த பையன் தான் உன்னோட கிரஷான்னு கேட்க, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையன் கூட ஏதோ வந்துட்டு லவ் பிள்ளை இருக்கேன், ஆமா ஆமா என்னுடைய கிரஷ் அவன் தான் அவங்கிட்ட நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்ல, ஹீரோக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுது, ஐயோ நம்ம ஆன்லைன் ஃப்ரெண்ட் அவளுடைய கிரஷ் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசொடிஞ்சு போய் வர, நம்ம ஹீரோயின் நீங்க உண்மையாவே ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா லவ் யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோவும் திரும்பி நம்ம ஹீரோயினை பார்க்க, இப்படி இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ என்ன பதில் சொல்ல போறா, நம்ம ஹீரோயினோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், எப்போ நம்ம ஹீரோயின் ஆன்லைன் ஃப்ரெண்ட் ஹீரோக்கு தெரிய வர போது, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.